அனைத்து உயர்தர விவசாய விஞ்ஞான மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் மாணவர்களின் தொடர்ச்சியான வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் காலங்களில் கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் விஞ்ஞான் அதாவது விவசாய விஞ்ஞானத்தை ஒரு பாடமாக எடுக்கும் மாணவர்களுக்கான பாஸ் பேப்பர், முதல் பேப்பர் மற்றும் தியரி மற்றும் சுருக்க வினாவிடைகள் மற்றும் எக்ஸாமில் குறுகிய நேரத்தில் தெளிவான விடை எழுதும் நுட்பம் என்பவற்றை நாங்கள் கற்பிப்பதாக உள்ளோம் எமது ஸ்மார்ட்ரிக் யூடியூப் சேனலில். நிறைய மாணவர்கள் ப்ரைவேட் கிளாஸ் என்று ப்ரைவேட் கிளாஸுக்கு சென்ற போதிலும் விவசாய விஞ்ஞான பாடத்தில் எஸ்கூட எடுக்காத நிலைமை இன்று எமது இலங்கை நாட்டில் காணப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்யும் முகமாகவே எங்களது அனைத்து வீடியோவும் அமையும் என்பது எங்களது கருத்தாகும். உங்களுக்கு ஏதாவது பாடத்தில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்களை கேட்டுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இரண்டாவது அழகான பயிற்சியில் காலநிலையின் செல்வாக்கு எனும் தலைப்பில் இரண்டாவது யூனிட் அமைகிறது. நாங்கள் இன்று அதாவது இந்த வீடியோவில் நாங்கள் அதனை விளங்கப்படுத்துவதில்லை, எனினும் ஒரு சிறு அறிமுகத்துக்காக வேண்டி சில குறுகிய நோட்களை நாங்கள் ஸ்கிரீனில் காட்டுகின்றோம். எனவே நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் விவசாயத்தில் காலநிலை எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது, காலநிலை இல் மாற்றம் ஏற்பட்டால் எவ்வாறான விவசாய செய்கை பாதிப்பு அடைகிறது, காலநிலைக்கும் விவசாயத்துக்கும் என்ன தொடர்பு, காலநிலை காரணிகள் மாறுவதற்கான காரணங்கள் என்ன, என்னென்ன காரணிகள் காலநிலை காரணிகளாக காணப்படுகிறது, நாங்கள் இவ்வாறு காலநிலை காரணிகளை நம்பி செய்யக்கூடிய பயிற்சிகள் என்ன, அவ்வாறு காலநிலை நம்பாமல் செய்யக்கூடிய பயிற்சிகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கே இந்த அலகு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அடுத்த வீடியோவில் மேலதிக விடயத்தை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் சக நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். நன்றி.